எனக்கு ஒரு பீர் மட்டும் வாங்கி கொடுக்கடா. ரெண்டு நிமிஷம் தப்பு தப்பு பாட்டு வாங்கி கிளம்புறோம். சும்மா எத்தனை வாட்டி அடிப்ப, பார்த்துட்டேன் அந்த கருப்பு வண்டி தானே. சரி வை வண்ண. இருமா பாட்டி வந்துட்டு இருக்கு. என்ன இது, கேப்டன் படத்துல ஒரு விசாரணை சீன் மாதிரி இருக்கு. போலீஸ்க்கு என்ன தகவல் கொடுத்த? நான் ஒரு உண்மையை சொல்லிட்டேன், நான் பணத்தோடு எஸ்கேப் ஆனோட நீங்கள் எல்லாரும் போய் எங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னு வைங்க, உங்கள் எல்லாரையும் மன்னிச்சுட்டு என்ன தூக்கி உள்ளே வச்சிருப்பார். ஆனால் நீங்கள் அதை பண்ணல, அதுவும் இல்லாமல் என்ன ரெண்டாவது வாட்டி கடத்திருக்கீங்க. இப்போ அந்த ஆண்டவனே நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த சைக்கோ இன்ஸ்பெக்டர் பிரம்மா வேற இருக்கான், அவன்கிட்ட எப்படி தான் தப்பிக்க போறீங்க? அதை நாங்கள் பார்த்துக்குறோம். போலீஸ் கிட்ட என்ன சொன்னேன்? மூச்சு கூட விடல. அப்போ பிரம்மா கிட்ட எங்களை பற்றி எதுவுமே சொல்ல? சத்தியமாக சொல்ல. அப்போ பணம் இங்கே என்கிட்ட தான் இருக்கு. நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த பிரம்மா கையால் நீங்களாம் சாகட்டி பேசினபடியே பாதி பாதி கொடுத்துடணும். சரி அப்போ எங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, உன்னை விட்டுரும். என்ன சத்தியம்? போலீஸ்க்கு எங்களை பற்றி எந்த தகவலும் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம். எங்கள் அப்பா அவங்கள சத்தியமாக நான் போலீஸ்ட்டு எதுவுமே சொல்ல மாட்டேன். கிளம்பலாம். கிளம்பலாமா? ம், இப்படியே வா. ஆமாம், முகமுடிலாம் போடல, நீங்கள் இருக்கிற தெரிஞ்சிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, பார்த்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு. எடுக்க போற படத்துக்கு ஒரு சீன் யோசிச்சேன், ஆரஞ்சு பழம் வச்ச ஒரு சீன். ஆரஞ்சு பழம்? என்னடா சீனு? ஃபஸ்ட்டு டைரக்டர் கிட்ட தான் சொல்லுவேன். ஏய், நம்ம இன்னும் சீன் யோசிக்கிற அளவுக்கு ஃப்ரீ ஆகல. க்ளோஸ் பஸ். நீங்கள் சாவுலேருந்து பொழைப்போமான்னு யோசிக்கிறீங்க, நாங்கள் பொழைச்சி என்ன செய்யலான்னு யோசிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையோட வர்றோம் பஸ். சைதாப்பேட்டை ஸ்டேஷன்ல அக்யூஸ்டுக்கு சரண்டர் ஆயிட்டாங்களா சார்? சார் 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 சொல்லிடுறேன் சார் 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 எனக்கு தெரியும் சார் 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 சார். அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 4 பேர் நேற்று மாலை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களை இன்று சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். ம்,
துப்பாக்கி வச்சிருக்கிறேன் சிரிக்கிற. என்ன அருமை பிரகாசம் செருப்பு கீழே விட்டுருங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. தம்பி பேர் சொல்லுங்க. அருமை பிரகாசம். தாப்பனார் பேர் ஞானோதயம். போன மாதம் அக்டோபர் 25 நீங்கள் கடத்தப்பட்டீரா? தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, வாயால் சொல்லணும். ஆமாம் சார். எத்தனை பேர் கடத்தினாங்க? 4. போன மாதம் அக்டோபர் 25 இதோ இந்த தாஸ் பகலவன் சேகர் கேசவன்கிற 4 தானே கடத்தினாங்க உன்னைய? இல்லை சார், இவங்க இல்லை சார். ஆ, இவங்களாம் இல்லை சார். தம்பி பயட்டப்படாத, பயப்படாத, இன்னொரு வாட்டி நல்லா பாரு. இந்த 4 தானே? இல்லை சார். இல்லைப்பா, நல்லா பாரு, இந்த 4 தான் சரணம் அடைஞ்சிருக்காங்க. இல்லை சார், இவங்களாம் நான் இதுக்கு மாதிரி பார்த்தே இல்லை. இல்லையா? அது வந்து இவரான புட்டுக்குச்சா என்ன ஓய், உங்களுக்கு ராசியே இல்லைங்க. போடு. சொல்லிய ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி வச்சிரு சார். அந்த 4 பத்தி வண்டியில் ஏற்றிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது? வேலை வச்சு கழுத்து வாங்குறாங்க. நம்ம எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டோம்ல. கையெழுத்து போட்டே இல்லை, அதான் ரிலீஸ். நம்மளை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுங்கிறத தான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அப்படி சொன்னேன். அப்புறம் குற்றவாளியாக இருந்தால் தானே என்கவுண்டர் பண்ண முடியாது. நிரபராஜ் தானே, என்ன வேணால் பண்ணலாம்.